வாடிட்டுது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆனவனை வழிகொள்கிறோம். இன்றைக்கு என்ன சாப்பாடு? இன்றைக்கு உப்புமா. உப்புமா? நெடுவ ஒரு தங்கச்சியோ அக்காவுன்னு தெரியா, உப்புமா செய்யுங்க உப்புமா செய்யுங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அவாக்காண்டி இன்றைக்கு நாங்கள் உப்புமா செய்ய போகிறோம். உப்புமா ரெண்டு மூன்று முறையில் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கு ஒரு நாங்கள் செய்கிற ஒரு வித்தியாசமான முறை, சில பேர் ஒரு வித்தியாசமான முறையில் செய்வோம். உண்மையுமே எங்களுக்கு உப்புமா செய்ய தெரியும், அப்படியே தான் செய்ய போகிறோம். நான் தான் செய்ய போறேன் பாப்போம். தெரியுறவங்கள தொடர்ந்து காணொலியை பாருங்கள். உங்களோட காணொலியாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, ஃபோன் பண்ணுங்கோ. உங்களோட சேனலுக்கு ஆரம்பம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. ரவையை அரிச்செடுக்க வேணும், ஏன்டா ரவையில் பூண்டு அலுவலுக்கள் எல்லாம் இருக்கும், நல்லதாக கூடாது தெரியா, அரிச்செடுக்கிறதே நல்லது. என்னென்னா அரிச்செடுத்த போட்டு நான் ரவையை வந்து வாட்டணும், அவிய வைக்கணும் புட்டுப்பானையில். இங்கே இருக்க வண்டு கிடக்கு, ஒரு வண்டு காஞ்சல் இருக்கும். அப்பளம் பிரித்து முடிச்சிட்டு மரக்கறி வட்டியாச்சு, உருளைக்கிழங்கு வட்டியாச்சு, உப்பு போட்டு பிராட்டி வைப்பேன். உப்பில் ஊறுனாத்தான் நல்ல மரக்கறியா. தூள் உப்பு தான் போட்டு பிராட்டி வைப்பேன். ரவை நல்லா வாடிட்டுது. கிழங்கு பொறிஞ்சிட்டோமா, உப்பு போடுது. அடுத்த கேரட், கரெக்டும் பொறிஞ்சிட்டு எடுப்போம். அடுத்தது கத்திரிக்காய். கத்திரிக்காயும் பொறிஞ்சிட்டு எடுப்போம். கொஞ்சமா என்ன
பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள் கொஞ்சமா, இப்போ வெங்காயம் வதங்கிட்டு நாங்கள் பொறிச்சு வச்ச கத்திரிக்காய், கேரட், மற்ற உருளைக்கிழங்கு அதையும் போடுவோம். இதுக்கு போஞ்சியும் சேர்க்கலாம். ஆனால் நாங்கள் சந்தையில் போய் போஞ்சி வாங்கிட்டு வந்த நாங்கள் சந்தையில் அவர் போடையில் போஞ்சிய வீட்டை வந்து பார்த்தா போஞ்சியே காணையில். வெக்கினே பொறிச்ச வழியாக சில நேரம் அவிய தேவையில்லை. பொறிக்காட்டி இதில் இதுக்கே போட்டு தாளிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் மிளகறி அவிய விடணும். இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச ரவையை போடுவோம். இதில் சில பேர் பாலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவையை போட்டு கிண்டி போட்டும் செய்கிறவ, அப்படியும் செய்யலாம். இது ஒரு வழி, அது ஒரு வழி. கொஞ்சமாக தூள் உப்பு போடுவோம். இந்த ரவைக்கலவா தேங்காய் பாலம் போடுவோம். ரெண்டு நிமிஷம் அப்படியே எடுக்கட்டும், அவிக்கட்டும். எல்லாம் அவிஞ்சாதான் இப்போ ரவையும் அவிஞ்சிட்டுது, மிளக்கறியும் அவிஞ்சிட்டுது, கொஞ்சம் நாள் தேங்காய் பாலை விட சரி. இப்போ தேங்காய் பாலை விடுவோம். தேங்காய் பாலை பார்த்து பார்த்து விடுவோம். தேங்காய் பால் கூடிச்சா களியாயிடும். ரக்கிட்டு சாப்பிட்டா சரி. வேணும்னா கடைசியாக நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை ஊறி போட்டுக்கலாம். அப்போ நான் செய்தோடய பிள்ளை வேலை சொல்ல வரீங்களா? சாந்த தான் உப்புமா எல்லாம் செய்தேன். நான் பேசாமே என்ன என்ன வேண்டியெல்லாம் எடுத்து கொடுத்தது தான் தன் இஷ்டத்துக்கு செய்யணுமான்னு செய்தவர். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லதாக கூடாது. காட்டுங்க உப்புமாவே. ஏன் உப்புமானு பேர் வந்த? உப்பை போடுறதாக்கு டவுட் தான். உப்புமாண்டா உப்பு நகைய போடுற கீழே பச்சு சாப்பிடுங்க, உயர்த்துக்கோ. ஆ, எனக்கு உண்மையிலே உப்புமா பிடிக்காது. வேற பிடிக்காத நாங்கள் செய்யறதே கிடையாது. இது உப்புமா சும்மா வரவ. நீங்களாம் சொல்ல முடியும், நானும் இல்லை உண்டி. நான் உப்புமா மிளகா போய் காது கழிச்சிட்டு. நான் மிளகா படுத்து சப்பின வழி செய்யணும். சேர்த்து சாப்பிட வழியா நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். இட்டாலிய உறுதி போட்டு செய்தா நல்லா இருக்கும். மெனு நல்லா இருக்கும். தேங்காய் பாலை கொதிக்க விட்டு அதுக்கு போட்டு கிண்டியும் செய்யலாம். நான் என்ன அப்படி செய்யறேன்னு சொன்னா, ரவை வந்து பாலை விட்டுட்டு ரவையை போட்டு ரவை காணா வந்தா களியா போயிருமாட்டா. அந்த பேத்த இந்த மெதில் செய்யலாம். இது நல்லா தான் இருக்கும். சரி, இவ்வளோ இந்த காணொலியத்தோட முடிச்சு கொள்றோம். இனிமேல் நல்ல காணொலியில சந்திக்கிறோம். இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை கட்டாயம் பதிவிடுங்க. உங்கள் சேனலுக்காரர் முதல் வந்திருந்தால்
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.